ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென் சிம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் ஈஸி 24 அப்படின்ற வெப்சைட்டை பற்றின ஒரு ரிவ்யூ. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வெப்சைட்ஸை பற்றி நான் போட்டுட்டேன். இனிமேல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்தளவுக்கு எனக்கு வெப்சைட்ஸ் அந்தளவுக்கு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச்சும் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேதர் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் அதிகமாக இருக்கும். இந்த வெப்சைட் எப்படி இருக்குது, இதில் பேமெண்ட் போடுறாங்களா போடலையா அப்படின்ற விஷயத்தை நான் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தப்பு இல்லை அப்படின்னா கரெக்ட் ப்ரோ நீங்கள் சொல்கிற ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை சொல்கிறத வச்சு மற்ற ஆளுங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அதில் ஒர்க் பண்ணுங்கள், அதில் ஒர்க் பண்ணுங்க அதில் சொல்கிற மாதிரி என்கிட்ட இருந்து வெப்சைட்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது, அதை பற்றின ரிவ்யூ நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஈஸி 24 இந்த வெப்சைட் வந்து பேமெண்ட் போடுறாங்களா போடலையா, ஒர்க்கு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாகவே ஏன் ஈஸி 24 வெப்சைட்டை பற்றி பார்ப்போம். இவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மேலேயே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னமும் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதில் கொடுத்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஆப் மூலமாக கொடுத்தாங்க. அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணி வெப்சைட்டை வந்து அந்தளவுக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு தத்ரூபமாக வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஏமாத்துறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன் ஃபஸ்ட்டு திரும்ப ஓப்பனாக பட்டுன்னு உடச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக தான், எந்த அளவுக்கு தத்ரூபமாக ஏமாத்துறாங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இவங்க பேமெண்ட் போடுறாங்க, ஓகே அது வந்து நியாயம் தான், பேமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வந்து கேரண்டி பேமெண்ட் தான். ஆனால் பேமெண்ட் போட போட இவங்க வந்து வேலைகளை வந்து பலு அதிகமாக்குறாங்க. எப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாபோட பிளானை பற்றி பார்த்துருவோம். பிளான் பாருங்கள், பிளானு கிளிக் பண்ணோன்னா டெமோ கொடுக்குறாங்க. டெமோ வந்து இந்த வெப்சைட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்னா, அந்த வெப்சைட்டில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே இது வந்து ஆப்லேயும் ஒர்க் பண்ணணும். ஆப்பில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதே இது வெப்சைட்லேயும் ஒர்க் ஆகணும். உள்டாவாக ரெண்டுமே எப்படியுமே இருக்கணும். இதில் என்ன நடக்குதோ அதே நடக்கணும், அதில் என்ன நடக்கும் இதில் நடக்கணும். ஆனால் ஆப்பில் ஒர்க் பண்ண முடியுது, இதில் ஒர்க் பண்ணவே முடியலை. இதில் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணணும், அதாவது ஆப் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இதில் டெமோ ஃப்ரீனு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில், ஆனால் அந்த டெமோ ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை கிடையாது. அடுத்த பார்த்தீங்கன்னா பிளான் 2 பாருங்கள். பிளான் அதாவது இதான் பிளான் வந்து கோல்டு 500 இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து 7000 பிளானை வந்து 500 கொடுத்துருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. சரி, கொடுத்துருக்கோம். 1500 கேப்சர் பண்ணோன்னா 75 அப்படின்னு போட்டிருக்காங்க. பேமெண்ட் பத்திரம் டீட்டெயில் போடல, எப்போ பேமெண்ட் வித்ட்ரா பண்ணது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ண மாதிரி தான் இது ஃபேக்கில் கொடுத்துருக்காங்க. FAQ இருக்குது, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளாட்டினம் வந்து 999 அதாவது 1000 10000 பிளான் உங்களுக்கு நாங்கள் 1000 கொடுக்குறோம். வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி 24 ஒர்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 75 1000 கேப்சாக்கு. இந்த சில்வர் ப்ளஸ்ஸு 4000 கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம். என்ன ஆச்சரியப்படுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஓ இந்த சில்வருக்கு மேலே, சில்வருக்கு அடுத்ததாக தான் கோல்டு, கோல்டுக்கு மேலே வந்து பிளாட்டினம், இந்த ரெண்டு பிளானுமே இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை என்ன சொல்கிறது, நம்ம ஆச்சரியமாக மன்னிக்கிறோம், ஆச்சரியமாக நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க சில்வர் ப்ளஸ் மட்டும் ஏற்றிட்டு மற்ற ரெண்டையும் இவங்க கம்மி பண்ணிட்டாங்க. எல்லாமே அட்ராக்ட் ஆகும்ல, இதுதான் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து மக்களுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணது சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன், யூடியூப்பில் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஏன் ஈஸி 24 அப்படின்னு போட்டு பாருங்களேன். மோஸ்ட்லி இந்த ஏன் ஈஸி டுவெண்ட்டி ஃபோர் இருக்குல்ல, இவங்களே ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க போட்டிருக்க அந்த வீடியோஸ்க்கு அந்தளவுக்கு வியூஸ் கிடையாது. ஆனால் இதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான வியூஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியூஸ் இருக்கும். ஏன்னா அவங்க உண்மையில் சொல்லியிருப்பாங்க, அதனால் அதுக்கான வியூஸ் அவங்களுக்கு வந்து தாறுமாறாக வந்திருக்கும். ஆனால் இவங்க உண்மையை சொல்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு போடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு வியூஸ் இருக்காது. ஏன்னா இவங்க உண்மையை சொல்லலை, அதுதான் ஒன்று. சரி, நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ரைட்டு. இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவங்க பேமெண்ட் போடுறாங்க, அதில் எந்த ஒரு இதுவும் நான் வந்து சொல்லவே இல்லை, தப்பே சொல்லலை. குட் கம்பெனி தான், எந்த ஒரு இதுவும் இல்லை. பேமெண்ட் போடலை அப்படின்னாலே அது ஃப்ராடு சொல்லுவேன். ஆனால் இவங்க வந்து பேமெண்ட் போடுறாங்க, குட் கம்பெனி, அது ஓகே. ஆனால் இவங்க பேமெண்ட் போடுறது வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பிறகு 1 ஒரே ஒரு மாதம் தான், 1 கூட கிடையாது, 10 தான், 10 நாள் தான். நம்ம கேப்சா வந்து ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னு தெரிஞ்சிக்கிச்சின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 5 கேரக்டர் 7 கேரக்டர் கொடுக்குற இடத்துல 12 கேரக்டர் 13 கேரக்டர் 15 கேரக்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப டஃப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சரி இதில் ஒர்க் பண்ண முடியல, இவங்க ஆப்பில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட எமுலேட்டர் இருக்குது. என்ன எமுலேட்டர்னா, எல்டி பிளேயர்னு ஒரு எமுலேட்டர் இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுது, அந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்காக இந்த எமுலேட்டர். இந்த எமுலேட்டர் மூலிமா நான் வந்து ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். எந்த ஆப்பு, ஏன் ஈஸி 24 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அப்போது இவங்க என்ன சொன்னாங்க, ஆப் மூலிமா ஒர்க் பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஈஸியாக இருக்கும்ல, இவங்க வந்து ஆப் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஆப் மூலிமா ஒர்க் பண்ணுவோமேனு சொல்லிட்டு நான் சிஸ்டம் மூலிமா ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்.
பாருங்கள் ஏன் ஏசி 24 இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீ ஏன்ப்பா வந்து மொபைலில் ஒர்க் பண்ணாமல் இதில் ஒர்க் பண்ணுற? சரி, அவங்க தான் ஆப்பில் தானே ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க மொபைலில் தான் ஒர்க் பண்ணணும் சொல்லலையே. ஸோ இங்கிலீஷ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இதை கிளிக் பண்ணுறேன், இதை ரைட் அதை கிளிக் பண்ண சொல்லுது, கிளிக் பண்ணிட்டேன், மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், இல்லை எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ரெஜிஸ்ட்ரேஷனில் லாகின், அதாவது இந்த இது லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரல, மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி. இது இந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரொட்டேட் ஆப்ஷன் கொண்டு வந்தேன், இதில் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. இந்த த்ரீ டாட் ரைட்டில் த்ரீ டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், மோர் ஃபியூச்சர்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணலாலே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம், மோச கொண்டு போனால் மோர் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே ரொட்டேட் ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துடும். இது ரொட்டேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரொட்டேஷனில் வந்துடும். இது வந்த உடனே இந்த சைன்இன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோஸ் ஆகிடும். இப்போது லாகின் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி முடிச்சேன். இப்போ லாகின் பண்ண பிறகு நான் சொன்ன மாதிரியே ஆப் வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இந்த ஸ்டார்ட் டைம் ஒர்க் இருக்குல்ல, பைப் லைன் கொடுத்தோம்னா ஆப்ஷன்ஸ் காட்டும், அது வேண்டாம், நம்மளுக்கு தேவை ஒர்க் பண்ணுது. சரி, ஸ்டார்ட் டைம் ஒர்க்குன்னு கொடுக்குறேன், கொடுத்த உடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் பண்ண சொல்லி அதுவே வந்துடும், க்ளோஸ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு வரும், ஓப்பன் ஆப் அகைன் வரும். சரி, நான் அந்த முழுமையாக பண்ணலை, இப்போ ஓப்பன் ஆப் நான் அகைன் கொடுக்குறேன். சரிங்களா, ஓப்பன் ஆப் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆப்ஷனே வருது, மறுபடியும் ஸ்டார்ட் டைம் ஒர்க் கொடுக்குறேன், மறுபடியும் பாருங்கள் அதே ஆப்ஷன் கேட்கும், க்ளோஸ் ஆப்புன்னு கேட்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் க்ளோஸ் ஆப், இப்போ க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது என்ன சொல்ல வரேன், நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ நான் என்ன புரியுது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, மக்களை ஏமாற்றக்கூடிய டெக்னாலஜி. ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்பில் ஒர்க் பண்ண சொல்லி தானே அவங்க ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் மொபைல் ஆப்பு நான் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், நான் சிஸ்டமை ஓப்பன் பண்ணுறேன், இப்போ நான் மொபைலில் தான் ஓப்பன் பண்ணுறேன். இவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொபைலில் ஒர்க் பண்ணால் இவனால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், இவன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணி நிறையா அமௌண்ட் சம்பாதிச்சானா நம்ம அவனுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ நம்ம மாதத்துக்கு இத்தனை பேர், ஒரு நாளைக்கு பத்து பேர்ட்ட கலெக்ட் பண்ணுறோம், ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா அப்படின்னா 10 பேர்ட்ட 10,000 ரூபா கலெக்ட் பண்ணுறோம், அதில் எத்தனை பேர் 10 பேரும் வேலை செய்வாங்களா? 10 பேரும் கண்டிப்பாக வேலை செய்வாங்க. எவ்வளோக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் வேலை செய்வாங்க? ஒரு ஆள் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் சம்பாதிப்பான், 100 ரூபா யாரும் சம்பாதிக்க மாட்டான் அப்படின்ற மைண்ட் டெக்னாலஜி இவங்களுக்குள்ளேயே இவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் 10 ஒருத்தர் மட்டும்தான் மிஞ்சி மிஞ்சி போனால் 100 ரூபா சம்பாதிச்சிருப்பார், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார். அவருக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்துருக்கோம், பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள் அப்படின்னு இவங்க இந்த டெக்னாலஜி மூலமா மக்களை ஏமாத்துறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லலாம் நம்ம ஒர்க் பண்ணுறதை விட நம்மளாக சொந்தமாக ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போகிறதோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய சில வெப்சைட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டூ கேப்சா, மெகா டைப்பர்ஸ், அதெல்லாம் டஃப்பு தான், அந்த வெப்சைட்ஸ்லாம் டஃப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிறது ரைட்டு, அதெல்லாம் என்னப்பா அது ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா, அது டஃப்பு தான். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இவங்க காசையும் கொடுத்து நம்ம வேலையையும் வாங்கி எதுக்கு இந்த வேலை? ஆனால் அது மட்டும் இல்லை, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம விஷயத்தை போடுவோம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதே மாதிரி இனிமேல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வெப்சைட்ஸ் இந்தந்த மாதிரி இருக்குது, இந்தந்த மாதிரி கொடுக்குறாங்க, பேமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவை சொல்லிட்டு வரேன். இனிமேல் இதில் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் எதுவும் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அதில் பேமெண்ட் எடுத்த பிறகு அவங்க நான் ரெஃபர் பண்ணுற டைமில் அவங்க பேமெண்ட் ஸ்டாப் பண்ணுறது, இல்லை வெப்சைட் க்ளோஸ் ஆகுது, மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி போயிடுது. ஸோ அதனால் நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் அதிகமாக பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இருக்குது வெப்சைட்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் யாராவது அனுபவஸ்தர்கள் அதில் அடிபட்டிருப்பீங்கள, அவங்க தெரிஞ்சவங்க அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேர் அதை வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஒரு ரிவ்யூ, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு என்னால் அது வார்த்தை வரலை. ஸோ அது ஒரு ஒரு இதாக இருக்கலாம், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அதுக்காக சொல்ல அதுதான் சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட்லி நான் வீடியோஸ் போடுறதா இருந்தால் இந்த வெப்சைட்ஸ் இப்படி இப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் போடுறேன், அது தவறு இல்லை கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அது நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், மொபைல்க்கு இல்லை மெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்ஸ் இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.